பார்த்தோம்னா நம்ம சிக்ஸ் கார்னர்ஸ் மெயின் சிக்ஸ் கார்னர்ஸ் ஆஃப் பேட்மிண்டன் ஷேடோஸ் பார்த்தோம். இந்த டக்குன்னு சொல்லிடுறேன், இந்த சிக்ஸ் கார்னர்ஸ் பார்த்தீங்களா, நம்பர் ஒன் இதுதான் நம்பர் ஒன் சரிங்களா பேட்மிண்டன் கோர்ட்டில். நம்பர் டூ இதுதான் நம்பர் டூ. நம்பர் ஃபைவ் இதுதான் நம்பர் ஃபைவ். நம்பர் சிக்ஸ் அதான் நம்பர் சிக்ஸ். நம்பர் த்ரீ தட் இஸ் நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர் தட் இஸ் நம்பர் ஃபோர். ஓகேங்களா, இதான் சிக்ஸ் கார்னர்ஸ் ஆஃப் பேட்மிண்டன். செவன் எயிட் சொல்கிறான், செவன் எயிட். சிக்ஸ் கார்னர்ஸ் போக ஒன்று ரெண்டு ரெண்டு பொசிஷன் இருக்குது. ஜீரோ தான் வந்து நியூட்ரல், இப்போ நிற்கிறது வந்து ஜீரோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நியூட்ரல் பொசிஷன். இப்போது இந்த நம்பர் ஒன்னுக்கு எப்படி போகிறதுன்னு நம்ம காமிக்கிறோம். இதான் ஷேடோஸ் மூமெண்ட் சரிங்களா, சிங்கிள்ஸுக்கு இதான் ஷேடோஸ் மூமெண்ட். ஸ்டார்ட் ஸ்விட் ஸ்டெப் கோ ஒன், அந்த பொசிஷன் போயிட்டார். அதே லெஃப்ட் பார்த்துக்கோங்க, நம்பர் டூ லெஃப்ட் லெக் வச்சு வராரு, லெஃப்ட் பண்ணுறாரு, போயிட்டே இருக்கிறாரு. ஓகே, நம்பர் ஃபைவ், நம்பர் சிக்ஸ், ஓகே, நம்பர் த்ரீ சிசர் கட் பண்ணும். ஆ அங்கே போனால் அதான் சிசர் கட், அவர் திருப்பி குச்சார் இல்லைங்க, அதான் சிசர் கட். நம்பர் சிக்ஸ் ஒன் டூ சிசர் கட், அதான் சிசர் கட்டுங்க, மறுபடி சென்டர் வந்தார். செவன் போங்க, எயிட். ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எயிட் கார்னர்ஸ்க்கான மூமெண்ட்ஸ் இவர் பண்ணிட்டாரு. ஸோ இதே மாதிரி இவர் எச்ச எப்படி ஸ்டெப் ஃபுட் ஒர்க் வச்சாரோ இதே பொசிஷனில் நீங்களும் வச்சுக்கோங்க. இதான் சாட்டர்டே வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹார்ன் சொல்லுவார். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுறாரு, லிஃப்ட்டு இங்கே லிஃப்ட்டுப்பு தான் பண்ண முடியும். ட்ராப் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம், டேப் பண்ணலாம், அதை போல் டேப் பண்ணுறாரு, ட்ரைவும் பண்ணலாம். ட்ரைவ் புரிஞ்சுதுங்களா, இதை வந்து இது கிராஸ் கோட் ட்ராப் ஒன்று போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போது ட்ராப் பண்ணார், அதே கிராஸ் கோட் ட்ராப். ஓகேங்களா, அதே தான். இப்போ ஃபோர் ஹேண்டில் அந்த பொசிஷனில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ பேக் ஹேண்டில் அதே என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதே தான், பேக் ஹேண்ட் போங்க, தம் கிரிப் கொண்டு வந்துடுறீங்க. லிஃப்ட்டு நியூட்ரல்லேருந்து தம் கிரிப் கொண்டு வந்துடுறீங்க, நியூ அங்கேருந்தே தம் கிரிப் கொண்டு வரக்கூடாது, டைட் ஆகிக்கும். இங்கே கொண்டு வந்துட்டு தான் அந்த ஆங்கிளை மாற்றி, ரேக்கெட்டோட ஆங்கிளை மாற்றி நீங்கள் தம் கிரிப் கொண்டு வந்துக்கணும் சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு தம் கிரிப் அங்கேருந்தே கொண்டு வந்தீங்கன்னா பாடியில் ஸ்டிஃப் ஆகிக்கணும், அது தவறான ஒரு அணுகுமுறை. நியூட்ரல்லேருந்து தம்ப் வருது, இப்போ லிஃப்ட் பண்ணார், இப்போது அதே ட்ராப் பண்ணுறாரு பாருங்கள், ஒரு ட்ராப் பண்ணிட்டார். அதே ஒரு கிராஸ் கோட் ட்ராப் பண்ணுங்கள், கிராஸ் கோட் ட்ராப் அவ்வளோதான். அதே நெட் டேப், இது நெட் கில்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ரைவ் சும்மா தட்டி விடுங்க, அவ்வளோதான். இது ட்ரைவ் கொஞ்சம் நெட்டுக்கு பின்னாடி இருந்து ட்ரைவ் ஆடிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்மாஷ் பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஸ்மாஷ் பண்ணலாம். நம்பர் ஒனில் ஒரு ஸ்மாஷ் பண்ணி காமிங்க, இங்கே தெரியுதுங்களா, பால் இந்த ஹைட் வந்துட்டா ரிஸ்ட்டுக்கு தான் மெயினாக வேலை கொடுக்கணும் சரிங்களா. எல்போக்கு வேலை கொடுத்தீங்கன்னா பால் வெளியே போயிடும். ஓகேங்களா, ஆ லெஃப்ட்டு அதே பொசிஷன் லெஃப்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் பண்ணுறாரு. இங்கே தயாலன் சார் கேட்டார், ஏங்க சார் இங்கே வந்து நம்ம ஃபோர் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாதான் கேட்டால், தாராளமாக நீங்கள் ஃபோர் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோர் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அங்கே ஃபோர் ஹேண்ட் அடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி எங்காவது பொசிஷன் மாற்றி விட்டாங்கன்னா அந்த ஃபோர் ஹேண்ட் அடித்த பொசிஷன்லேருந்து திருப்பி நீங்கள் அவ்வளோ சுலுவாக வர முடியாது, புரிஞ்சுதுங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இப்போது நம்பர் ஃபைவ்ல என்னென்ன பண்ணலான்னு காமிங்க, டிஃபென்ஸ், ட்ரைவ். ட்ரைவ் அடித்தார், ட்ரைவ் அடிக்கும்போது ஹிப்பை கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். டிஃபென்ஸ் பண்ணும்போது நல்லாவே ட்ராமனா, ட்ரைவ் அடிக்கும்போது ஹிப்பை கீழே வச்சுக்கணும். அதுக்கடுத்தது கிராஸ் கோட் ட்ராப் ஒன்று போட்டு காமிங்க, இந்த ஃப்ரண்ட் ட்ராப் ஒன்று போடுங்க அங்கேருந்து, தெரியுதுங்களா, அங்கே ஸ்மாஷ் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்மாஷ் அடிங்க, புரிஞ்சுதுங்களா. இத்தனை பண்ணலாம் இங்கே, அது நம்பர் ஃபைவ் பொசிஷனில் பண்ணலாம். அதே பேக் ஹேண்டில் பண்ணுங்க, டிஃபென்ஸ், ஓகே, ட்ரைவ், புரிஞ்சுதுங்களா. அதே அரவுண்ட் த ஹெட் ஸ்மாஷ் ஒன்று பண்ணுங்க, தெரியுதுங்களா. இங்கே வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்குது, அரவுண்ட் பேக் ஹேண்டே நீங்கள் போக வேண்டாம், அரவுண்ட் த ஹெட் ஸ்மாஷ் அடிச்சிங்கன்னா பிகாஸ் யூஆர் அ ரைட் ஹேண்டர், ரைட் ஹேண்டில் நிறைய பவர் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரவுண்ட் த ஹெட் ஸ்மாஷ் அடித்தார் இப்போ ஆரோன், அதே வந்து பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் ஒன்று பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காமிங்க, தெரியுதுங்களா. ஹெட்டை ஒட்டி கொஞ்சம் புரிஞ்சுதுங்களா. இது வந்து பேக் ஹேண்ட் ஸ்மாஷு, பேக் ஹேண்ட் டாஸு பண்ணலாம் அங்கேருந்து, பேக் ஹேண்ட் டாஸு பண்ணலாம். இப்போது இந்த ஏரியாவிலிருந்து நீங்கள் வந்து ஸ்மாஷ் அடிக்க முடியாதுன்னு சொன்னால் தாராளமாக அங்கேருந்து ஸ்மாஷ் அடிக்கலாம். சென்டரில் வந்தால் ஸ்மாஷ் தான் அடிக்கணும், மேக்ஸிமம் ஹைட்டாக வந்தால். ஸோ அது ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போது நம்பர் த்ரீயில் என்னென்ன பண்ணலான்னு காமிங்க, நம்பர் த்ரீயில் டாஸ் பண்ணணும், டாஸ். நம்பர் த்ரீயில் டாஸ்,
மெயினாக டாஸ் அங்கே டாஸ். அப்புறம் நம்பர் த்ரீலேருந்து ஒரு கிராஸ் கோட் ட்ராப் போடுங்க. கிராஸ் கோட் ட்ராப் போட்டார் இந்த இடத்துக்கு டுவர்ட்ஸ் த ரைட், அவருக்கு வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட், அங்கேருந்து லெஃப்ட்டு நம்ம ஆப்போசிட் நிற்கிறவங்க டுவர்ட்ஸ் த ரைட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்மாஷ் அடிங்க, அங்கேருந்து ஒரு பொலியர்னு ஒரு ஸ்மாஷ் அடித்தார், இப்போது எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்மாஷ் அடித்தார். இப்போது அங்கேருந்து பிளெயின் ட்ராப்பும் ஒன்று போட்டுருங்க, பிளெயின் ட்ராப், பிளெயின் ட்ராப்பும் ஒன்று போட்டார், குட். இப்போது அங்கேருந்து டாஸ் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம், ஹாஃப் ஸ்மாஷ் பண்ணலாம், அங்கேருந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்மாஷும் அடிக்கலாம். ஸ்மாஷ் அடித்ததுக்கப்புறம் தயவு செய்து ரெக்கவரி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எப்படி பண்ணுவோம் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெக்கவரி இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ டீப் ஸ்பேஸ்லேருந்து அடிச்சிங்கன்னா ரெக்கவரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஏன்னா டக்குன்னு திருப்பி விட்டுருவாங்க முன்னாடி இருக்க இடத்துக்கு. ஸோ ரெக்கவரி பார்த்துக்கோங்க. ரைட்டில் சிசர் கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சிசர் கட் மட்டும் இப்போ அதுதான் சிசர் கட், ஓகேங்களா. இந்த சிசர் கட் பண்ணால் தான் நமக்கு புஷ் கிடைக்கும், ஓகேங்களா. அட்வான்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிசர் கட் பண்ணாமல் லெஃப்ட் லெக்கை வச்சு முன்னாடி வருவாங்க. அது இது வந்து பிகினர்ஸ்க்கு கிடையாது, அட்வான்ஸுக்கு. அது ஃப்யூச்சரில் நீங்கள் மாற்றிக்கோங்க, சரிங்களா. அட்வான்ஸ் ஒரு 2 இயர்ஸ் நல்லா பழகிட்டிங்கன்னா, ஸ்ட்ரோக்ஸ்லாம் நல்லா பழகிட்டிங்கன்னா, மூவ்ஸ் எல்லாம் நல்லா பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஷேடோஸ் பண்ணுங்கள். இதே வந்து பேக் ஹேண்டில் அவர் பண்ணி கேம்பார். இதே வந்து நம்பர் 1, 2, 5, 6, 3, 4 பண்ணுவார். இப்போது 4 பண்ணுங்கள், பார்த்தீங்களா. இது வந்து பேக் ஹேண்ட்ஸ் ட்ராப்பு, பேக் ஹேண்ட் ஃப்ளைட்டு. இப்போது அரவுண்ட் த ஹெட் பண்ணுங்கங்க. இங்கே இது ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு, தெரியுதுங்களா. இப்படியே நம்ம போய்க்கலாம், பேக் ஹேண்டு போகலாம், அரவுண்ட் த ஹெட்டு போகலாம், ஓகேங்களா. அரவுண்ட் த ஹெட்டு போய்க்கலாம். போயிட்டு ட்ராப் போட்டார், இப்போ இங்கே போயிட்டு பொசிஷனுக்கு வந்துட்டார். மறுபடியும் போயிட்டு அங்கேருந்து நல்லா டாஸ் பண்ணி விடுங்க, டாஸ் ஓகே. டாஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் லெக் வச்சு முன்னாடி வந்துடுறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப பொறுமையாக டீப்பாக பார்த்தோம். இந்த கிளாஸ் மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் பேட்ச் கிளாஸ்லேயே நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகே. தேங்க்யூ.